நபி சலா அழைச்சலாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் அநீதி இழைத்தவனுக்கும் உதவி செய்யுங்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்று உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா அநீதி இழைத்தவனுக்கு உதவி செய்வது என்பது எப்படி ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் யார் அநீதி இழைக்கிறானோ அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு எப்படி உதவி செய்வது என்றால் சூழல்லாய் சலுல்லா அழைச்சலாம் அழகாக சொல்லுகிறார்கள் அவன் அநீதி இழைக்கும் பொழுது அவனுடைய கையை பிடித்து தடுங்கள் இதுதான் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்று செய்து கொண்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னரெல்லாம் அழகான முறையிலே தௌஹீதை போதித்த பிஜே பல மக்களுக்கு ஏகத்துவத்தை மிக எளிய முறையில் எடுத்துச் சொன்ன ஒருவர் இன்றைக்கு வழிகேட்டின் உச்சத்தில் பிறரை இழிவுபடுத்துவதில் மிக அதிக சந்தோஷம் காணக்கூடிய ஒரு கேவலமான செயலை செய்யும் பொழுது அவர் அநீதி இழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக கையை பிடித்து தடுத்து நிறுத்த அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த அடிப்படையிலே அதை தீமையை தடுக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு திருக்குறானுடைய வசனம் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹ் கூறுகிறான் ஃபபஷர் இபாதி என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் சொர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லிவிடுங்கள் அவர்கள் யார் என்றால் அல்லதீன எஸ்தமி யூனல் கௌலஃப எத்தபி யூனல் ஹசனா பல்வேறு செய்திகளை அவர்கள் கேட்பார்கள் ஆனால் அதில் எது சிறந்ததோ எது சரியானதோ எது நன்மையானதோ அப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் உலாயுக்கு அல்லதீன ஹதாஹமுல்லா அப்படிப்பட்டவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை வழங்கிவிட்டான் உல அயக்ககும் மொலுல் அல்பாப் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அறிவுடைய மக்களாக இருப்பார்கள் ஆக அறிவுடைய மக்களாக ஒருவர் இருக்க வேண்டுமென்றால் அல்லாஹுவால் நேர்வழி பெற்ற மக்களாக ஒருவர் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டுமென்றால் அவர் இரண்டு சாரார்கள் சொல்லுவதையும் கேட்டு சரியான நன்மையான விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நான் இங்கு வைக்கக்கூடிய இந்த ஆதாரங்களை வேலூர் புராகிம் என்ற ஒரு மனிதன் சொல்லுகிறானே என்ற அடிப்படையில் பார்க்காமல் பிஜேவுக்கு எதிராக பேசக்கூடியவனாயிற்று என்ற கருத்தில் பார்க்காமல் மார்க்கு ரீதியாக இது சரியா தவறா என்று பாருங்கள் அல்லாஹ் நாம் அனைவரையும் சத்தியத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணமாக உங்கள் மத்தியில் முபாகலா சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பகிர ஆசைப்படுகிறேன் சமீபத்தில் இருபத்தி ஓராம் தேதி அல்தாசி முபாகலாவிற்கு பிஜேவையும் மாநில நிர்வாகிகள் அத்துணை பேர்களையும் அழைத்திருந்தார் இது நாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த முபாகலாவிற்கு பதில் அளிக்கிறேன் என்ற போர்வையில் இருபத்தி நாலாம் தேதி பல்வேறு எடிட்டுகள் செய்து ஒரு நாற்பது நிமிடம் ஓடக்கூடிய வீடியோவை டிஎன்டிஜே தரப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் என்னவெல்லாம் தவறு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு முன்னால் முதலாவதாக ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு ஏற்பட்டது என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அல்தாஃபி முபாகலாவுக்கு அழைக்கும் பொழுதே நான் ஒரு இருந்தேன் அல்தாஃபி வெளியே வந்துட்டதுனால பிஜேவுடைய கொள்கை தவறு என்ற அடிப்படை அவர் உணர்ந்தால் முபாகலாவிற்கு அழைக்கலாம் ஏன்னா டிஎன்டிஜேவில் முபாகலாவுக்கு அழைப்பதற்கு எந்த ஒரு அக்கீதாவும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் முபாகலா என்பது வெறும் பொருளாதார குற்றச்சாட்டுக்கு தான் ஒருவர் ஒருவர் இந்த பொருளாதார விஷயமாக ஏமாற்றியிருந்தால் அதுக்குத்தானே தவிர பாலியல் குற்றச்சாட்டிற்கோ மற்ற எந்த விஷயத்திற்கோ உபஹலா என்பது கிடையாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் அதனால் அல்தாஃபி சொல்லும் பொழுது கூட ஏன் அல்தாஃபி கொள்கை மாறி விட்டாரா அல்லது அவர் வந்து பிஜே கொள்கையில் இருந்து கொண்டு இந்த விஷயத்தில் மட்டும் விதிவிலக்கான சட்டத்தை எடுத்துக்கொள்கிறாரா என்பதை கூட நாம் பதிவிட்டிருந்தோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்லலாம் ஒரு கிண்டல் பண்ண ஒரு மீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிண்டல் பண்ணி அந்த சினிமாவுடைய காமெடியை அதில் உள்ளே சேர்த்துருக்கக்கூடிய ஒரு காட்சி அது எதுன்னா பிஜேபியுடைய எச்எ ராஜா ஒரு சன் டிவியில் பேட்டி கொடுக்கும் பொழுது இப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது அவர் பேசுவார் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் பாகிஸ்தானில் இருந்த அதிபர் முகமது அலி ஜின்னா வந்து காந்தியை பார்த்து விஷய ஹிந்து லீடர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பேசுகிற பேச்சில் அப்படியே பேசிக்கொண்டே இருந்துவிட்டு அப்புறம் வேறு டாபிக் போ அப்போது எதிர்க்கு உள்ள காங்கிரஸ் தரப்பில் உள்ள ஒருவர் திரும்பி கேட்பார் ஏதாவது காந்தியை வந்து ஹிந்து லீடர்னு முகமது அலி ஜின்னா எப்போ சொன்னார் அப்போது எச்ச ராஜா என்ன சொல்லுவான்னா நான் சொல்லவே இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறேன் அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்கிறேன் அப்படின்வாங்க பக்கத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு சகோதரர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்லவே இல்லைங்கிறேன் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறேன் அதுக்கடுத்து யார் இங்கிட்டு பக்கத்தில் உள்ள நெறியாளர் இருப்பார்ல அதை நடத்துகிறவர் அவர் சொல்லுவார் இல்லை நீங்கள் சொன்னீங்க டேப்பில் கூட பதிவு செஞ்சுருக்கேன் நான் சொல்லவே இல்லைங்கிறேன் அது எப்படி நான் சொல்லியிருப்பேன் நான் சொல்லவே இல்லைங்கிறேன் அப்படின்னும் போது இந்த சினிமாவோடைய கவுண்டமணி விஷயத்தை ஒன்று போடுவாங்க அப்பா டே மகா நடிகன் நீனு அப்படின்னு போட்டு அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போடுவாங்க இது மாதிரி இந்த முபாகலாவிற்காக இருபத்தி நாலாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே எதிர்பார்த்தேன் இவர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா சத்தியத்திலிருந்து தடம் பிறந்தால் எச்சராஜா இன்றைக்கி மென்டலாக இல்லையா என்பதை நிரூபிக்கவதற்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை எல்லாம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பார்க்குறோம் எவ்வளோ ஒரு கேலி விட்டது ஒரு மனிதன் சரி அவனாவது ஒரு ஆள் மாற்றி மாற்றி பேசலாம் இங்கே எப்படின்னா ஒரு கும்பல் பிஜே என்ற ஒருவனை தலைவனாக எடுத்துக்கொண்ட ஒரு கும்பலே சேர்ந்து இவர்கள் எதை மறுத்தார்களோ முபாகலா எதற்கு மட்டும்தான் என்று சொன்னார்களோ அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படியே சுத்தமாக மாற்றிவிட்டு விட்டு தாஃபி நாங்கள் முபாகலாவுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா இது முபாகலாவே வேணான்னு சொல்கிறவங்க முபாகலாவே மறுத்தவர்கள் நாங்கள் முபாகலாக்கு அழைக்கிறோன்னா அப்போ இவங்க என்ன லிஸ்ட்டில் சேருவாங்க பிஜே தான் ஒரு பைத்தியக்காரன் ஆகிட்டான் இல்லை அந்தால் வந்து மனநிலை குழம்பி போயிடுச்சுன்னா கூட ஏற்றுக்கிடலாம் இருக்கிற அத்தனை மாநில நிர்வாகிக்குமோ மூல குழம்பி போயிடுச்சு இது எப்பெல்லாம் இந்த கொள்கையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜே ஒரு தனி அறையில் ஏறக்குறைய இருபத்தைந்து நிமிடங்கள் இருந்தார் என்பதை அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்லி அப்பொழுது ரஹமுத்துல்லாம் என்னோடு இருந்தான் என்பதையும் சொல்லி பிஜேக்கு வந்து இதை மறுக்கக்கூடிய நேரத்தில் நான் கடிதம் எழுதுனேன் முபாஹலாவிற்கு தயாரான் இது எப்போ நடந்தது அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இது நடந்தது அப்போ கடிதம் எழுதும் போது பிஜே வந்து என்னுடைய மெயிலுக்கு பதில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா அதாவது இவ்வளவு காலம் என்னுடைய ஜமாத்தில் இருந்து முபாகலா என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை நான் என்ன சொல்லுவது அடிப்படை அறிவு கூட இல்லை என்ற நிலையிலே இருக்கிறது முபாகலா என்பது பொருளாதார குற்றத்திற்காக மட்டும்தான் உங்களை நான் ஏமாற்றியிருந்தால் உங்களை பொருளாதாரத்தில் ஏமாற்றியிருந்தால் என்ன செய்யணும் அதற்குத்தான் முபாகலாவே தவிர வேறு எதற்கும் முபாகலா கிடையாது நான் இரண்டு முறை முபாகலா செய்திருக்கிறேன் பல முறை நான் வந்து முபஹலா கூப்பிட்டேன் எல்லோரும் விரண்டு ஓடிவிட்டார்கள்னு ஒரு விஷயத்தை எழுதுனது நான் ஆதாரமாக வைத்திருக்கிறேன் அதை என்னுடைய முகநூல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கடிதத்தையும் நேரடியாக பிஜே எனக்கு அனுப்பின அந்த மெயிலுடைய ரெக்கார்டு அதற்கு நான் பதில் பிஜேவுக்கு எழுதிய அந்த பதிவு எல்லாவற்றையும் போட்டிருக்கிறேன் அதேமாதிரி வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர்லேருந்து பல முகநூல்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருக்கிறேன் அதுலேயும் இந்த ஆதாரங்கள் இருக்கிறது இது வெறுமனே இவர் டைப் பண்ணி இவராக போட்டுக்கிட்டார் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக இன்னும் தெளிவாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய காவல்துறை உயரதிகாரிக்கும் உளவுத்துறை உயரதிகாரிகளுக்கும் இந்த கடிதத்தினுடைய நகலை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான்காவது மாதம் அனுப்பியிருக்கிறேன் அதையும் அந்த ஆதாரத்தோடு பதிவிட்டிருக்கிறேன் என்னுடைய முகநூலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம என்ன சத்தியத்தை சொன்னாலும் டிஎன்டிஜே சகோதரர்கள் என்ன செய்வாங்க மறுப்பாங்க ஆ இல்லை இல்லை இவர் கால் புணர்ச்சியில் சொல்கிறான் அதனால தான் இவ்வளவு ஆதாரங்களும் சொல்கிறேன் ஒருவேளை இது தவறு என்று யாராவது நினைத்தால் உண்மையாகவே உங்கள் மாநில நிர்வாகிகளுக்கு ஆண்மை இருந்தால் கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தால் இப்படி ஆதாரத்தோடு சொல்லுவது பொய் அப்படின்னு நினச்சா தாராளமாக வழக்கு தொடுக்கலாம் வழக்கு தொடுங்க தைரியம் இருந்தால் அப்படி நீங்கள் தொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக பிஜே தான் உள்ளே போவார் ரொம்ப நாள் ஆச்சு அவர் கம்பி எண்ணி அவர் வந்து செய்கிற அந்த கிரிமினல் வேலைகளுக்கு எத்தனை பேரை மாட்டி விட்டாரோ அதற்கெல்லாம் வந்து அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனை அளிக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் விரும்புகிறோம் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் இந்த ஆதாரத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா முபாகலாவை மறுத்தவர் முபஹலா என்பது வெறுமனே பொருளாதார குற்றச்சாட்டுக்கு என்று சொன்ன ஒரு ஆள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க முபாகலாவிற்கு நான் அல்தாஃபி அழைக்கிறேன் எதுக்கு இவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதுக்கு இல்லை என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அல்தாஃபி ஜமாத்துக்கு எதிராக சதி செய்தார் அதுக்காக நான் முபாகலாவ் அழைக்கிறேன் அப்படின்னு இந்த வழிகேடன் பிஜே ஒரு சொல்கிறான் அதுக்கடுத்து யார் கலியில் சொல்லணும் இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு இவன் யோக்கியம் மாதிரி அதாவது வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை தவறான முறையில் பாலியல் சேட்டை செய்து அதற்காக போலீஸ் ஸ்டேஷனில் ஜட்டியோடு உட்கார வைத்து அடித்து உதைத்து அது வழக்கு நடந்து அது பேப்பரில் வந்து இப்படி எல்லாம் நடந்ததை முகநூலெல்லாம் என்ன செய்கிறோம் நாம் பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உள்ள ஒருவர் அவர் என்ன செய்கிறாருன்னா நான் வந்து அல்தாஃபி விவாதத்திற்கு அழைக்கிறேன் ரெண்டு வருட காலங்கள் அல்தாஃபி வந்து ஒரு பெண்ணோட வந்து தனியாக என்பதற்கு என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு அதுக்கடுத்து பொதுமக்களால் அறியக்கூடிய குடி சையது இப்ராஹிம் சொல்லுவாங்க இல்லையா போதையிலே இருந்து பேசுகிற ஒரு நிலையில் அல்லாஹ் ஒருத்தனை படைச்சிருக்கிறான்னா அது அவனதான்ற மாதிரி பொதுவாக மக்களால் பேசக்கூடிய அந்த டிஎன்டிஜே உடைய பொதுச் செயலாளர் என்ற கேடுகட்ட ஒரு பதவியில் இருக்கிற சையத் இப்ராஹிம் அவன் ஒரு முபஹலாவுக்கு அழைக்கிறான் அவன் அழைக்கிறான் அல்தாஃபி ஒரு பெண்ணோடு தனியாக வந்தார் அந்த பெண் யார் என்று நான் கேட்டேன் கேட்டதற்கு வந்து என்னுடைய சொந்தக்கார பெண்ணுன்னு சொன்னார் ஆனால் மகரமான உறவு என்று சொன்னார் ஆனால் அப்படி கிடையாது நான் அதை கண்டுபிடித்து விட்டேன் அதற்கு நான் முபாகலாவுக்கு அழைக்கிறேன் இருந்தால் இன்னொருத்தர் ஒருத்தன் அப்துல் ரஹ்மான யாரோ ஒருத்தர் எடுப்பு அவன் வந்து என்ன செய்கிறான் நான் ஒரு மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டு மாதம் அல்தாஃபி வந்து ஒரு பெண்ணோட தனியாக இருந்தார் அதுக்கு நான் வந்து முபாகலாவுக்கு அழைக்கிறேன் அப்புறம் பிஜேவுக்கு விளக்கு பிடித்த ரஹமத்துல்லா ஸ்பெஷல் அவன் வந்து என்ன சொல்கிறான் நான் ரியாத் மைதீன் என்ற பெயரில் எந்த ஒரு பதவியும் விடவில்லை அதனால் நான் முபாகலாவுக்கு என் மனைவி மக்களோடு வருகிறேன் அதற்கு தயாராக முபஹலாவுக்கு அப்படின்னு அவர் இவன் அப்துல் நாசர் அவன் என்ன செய்கிறான் நான் வந்து அல்தாஃபியை எதையும் வந்து நான் விமர்சிக்கவில்லை அதற்காக நான் முபாகலாவுக்கு அழைக்கிறேன்னு இவன் அட பாவைகளாக இதில் ஏதாவது ஒன்று பொருளாதாரத்தில் ஏமாற்றி குற்றச்சாட்டு வருதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதில் கொடுமை என்னென்னா பிஜே பேசியதற்கு ஆதாரம் சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் ஆடியோ பிஜே பேசி தவறான முறையில் பெண்கள் கிட்ட நடந்து கொண்ட விதத்தை ஆதாரத்தோடு ஆடியோ மூலியமாக வெளிப்படுத்தணும் இதுக்கு மக்கள்லாம் சொன்னாங்க முபாகலாவிற்கு தயாரா பிஜேன்னு அப்போ இதே அப்துல் நாசர் இதே முகமது யூசுஃபு இதே அப்போ அல்தாஃபி தலைவராக பொழுது என்ன சொன்னாங்க அது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி மக்கள் மறதியாளர்கள் நினைக்கிறீங்களா இல்லை என்ன நினைக்கிறீங்கன்னே புரியல அதாவது திரும்ப திரும்ப அவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னா செய்து செய்துவிட்டு இதுக்கு முன்னால் அப்படி நடக்கவே இல்லைன்ற மாதிரி அப்துல் நாசர் என்ன சொல்கிறாரு முதல்ல அந்த ஆடியோ விஷயம் வரும் பொழுது முபாகாவிற்கு அழைக்கிறார்கள் இதற்கு முபாகலா கிடையாது எதற்கு கிடையாதா ஒரு விஷயத்தில் ஆதாரம் இருந்து நிரூபிக்கணும் பொருளாதார குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் ஆதாரமே இல்லைன்னா ரெண்டு பேரும் முன்னே செய்யலாம் அல்லாஹின் மீது சத்தியத்தை விட்டு நாசத்தை கேட்டுக்கொள்ளலாமே தவிர ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு கிடையாது அப்படின்றத வாதமாக வைத்தது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் இது ஒரு மோசமான ஒரு சூழல் இவரும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நானும் முபாகலாவும் அழைக்கிறேன் அப்போ எவ்வளோ பெரிய பொய்யர்கள் இவங்க அப்போ பிஜே முபாகலா எதற்கு என்று சொன்னாரோ அதற்கு முபாகலா இல்லை இவர்கள் கூப்பிடலை அப்துல் நாசர் எதற்காக வடிந்து கட்டி பேசியாரோ அதற்கு முபாகலா கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழலில் மக்களை மறதியாளர்களாக அல்லது தனக்கு கீழே உள்ள டிஎன்டிஜே சகோதரர்களை பைத்தியக்காரர்கள் முட்டாள்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் நினைக்கிறார்களா என்பதும் தெரியலை ஆக இவர்கள் முபாகலா விஷயத்தில் செய்த மிக கேவலமான மோசடி இது இதை சிந்தித்துணரக்கூடிய மக்கள் சிந்தித்து என்னடா முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி அது அது எப்படி கூடும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா இது ஒன்று இரண்டாவதாக பார்த்தா பிஜே என்ற இந்த பொம்பளை பொறுக்கி இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏங்க பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லலை நல்லா விளங்கிக்கிடணும் பிஜேக்கு முதல் முதலாகவே கடிதம் எழுதுனில்ல அப்போவே நான் அப்படி தான் எழுதுனேன் பிஜே உடைய பர்சனல் மெயிலுக்கு அனுப்பும் பொழுதே நீ ஒரு ஒன்றா நம்பர் பொம்பளை பொறுக்கி நீ வந்து ஒரு பொய்ய வலிகை என்று அன்னைக்கே எழுதுனேன் சரியா இ உண்மையானுமே யோக்கியனாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் நான் ஒரு மாநில தலைவர் லட்சம் பேர் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்னுடைய பர்சனல் மெயிலில் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே கூட போடலை பர்சனல் மெயிலில் வந்து என்னை பொம்பளை பொறுக்கி என்று செய்கிறார் அப்படின்ட்டு போய் கொடுக்கலாமா இல்லையா கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா கொடுத்தால் இவர் உள்ளே போவார் அவ்வளோ ரெக்கார்டு அல்லாவுடைய குரூப் என்று நாம் வைத்திருக்கிறோம் இந்த ரெக்கார்டை எல்லாம் ஒரு கட்டத்தில் தமிழக உளவுத்துறை கேட்டார்கள் என்று அவர்களுக்கு ஒரு காப்பியை நம்ம கொடுத்துருக்குறோம் அதையும் என்ன செஞ்சுருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அமித்ஷாலாம் இவன் என்ன வாதம் வைக்கிறாங்க அல்தாஃபி என்ன அல்தாஃபிக்கு தாஃபிக்கு முபஹலாவுக்கு போகிறதுக்கு கிரவுண்டு கிடையாதான் இவங்க கண்டுபிடிச்சது இவங்கள்ட்ட தான் கிரவுண்டு இருக்குதான் என்ன கிரவுண்டு அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் அல்தாஃபி சம்மந்தமாக நாங்களாக குற்றச்சாட்டு வச்சோம் அந்த பொண்ணு சொன்னதையும் வச்சுட்டோம் இந்த பொண்ணு இப்படி சொன்னது என்று அல்தாஃபி சொன்னதையும் வைத்து விட்டோம் நாங்கள் ரெண்டையும் வச்சுக்கிட்டோம் வேணா அல்தாஃபி அந்த பொண்ணு வேணா முபாகலம் செய்யலாமே தவிர நாங்கள் இதில் முபாகலாவுக்கு எங்களுக்கு கிரவுண்டு கிடையாது எவ்வளோ பெரிய பச்சை ஐயோக்கியத்தனத்தை ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு புரியலைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது இந்த ஐயோக்கியன் செய்கிற செயலை பாருங்க இப்படி வைக்கலாமா முதல்ல ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் வேறு என்ன உதாரணமா ஒரு திருட இருக்கிறான் ரெண்டு பேர் திருடிட்டாங்க ஒரு திருட என்ன சொல்கிறேன்னா ஆயிரரூவா தான் திருடன் திருடுண்ணே என்ன சொல்கிறான் ஐயாயிரூவா திருடுனு திருடுறது உண்மை ஆயிரரூவா திருடுன்னா அதையும் சொல்லிடுவாங்க ஐயாயிரருவா திருடுன்னு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதையும் சொல்லிடுறாங்க அப்படி தான் இதை பார்க்கணும் திருட்டு குற்றமும் இந்த குற்றமும் ஒன்றா திருட்டுக்கு சொல்றது மாதிரி தான் இதுக்கு சொல்லணுமா இல்லையே நீங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க கற்பின் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ அது சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூட அதிசையேற்ற கூடாது ஏன் எப்போ அவதூறு சொல்லி அவங்க நிரூபிக்க முடியலையோ அதுக்கான தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் சொல்ல எல்லா அதிசயும் நிராகரிக்கணும் என்று சஹாபாக்கள் விஷயத்துலேயே நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக சகாபாக்களை தரம் தாழ்த்தியவர்கள் அல்தாஃபின் மீது ஒரு பெண்மணி கறுப்பின் மீது அவதூறு சொன்னால் நிரூபிப்பதற்கு நான்கு சாட்சி இல்லை என்றால் அல்தாஃபி எதை ஒத்துக்கொண்டாரோ அதை மட்டும்தான் நீங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும் இதை அல்தாஃபி இதுக்கு தான் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கணுமே தவிர அந்த பெண் சொன்னது எப்படி நீங்கள் வெளியிட்டிருப்பீங்க அதுக்கு தான் ஆதாரம் இல்லையே அது நிரூபிக்கலையே நிரூபிக்கப்படா அது கற்பின் மீது அவதூறு என்ற அடிப்படையில் இந்த பொய்யாயிரும் அந்த செய்தி அப்போ பொய்யான செய்தியை அறிவிக்கிறீர்கள் என்றால் அதையும் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் பொய்யர்கள் உங்களுடைய எல்லா செய்திகளையும் முற்றிலுமாக தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இதுதான் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் எல்லாம் சொல்கிறாள் பபஷிர் இபாதி ஆரம்பத்தில் சொன்னேன் என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கன்னு அவர்கள் யாரு எஸ்தியுனல் எத்தமி அல் ஹசனா ரெண்டு சாரார் சொல்லுவதையும் கேட்டு சரியானதை நல்லதை எடு தேர்ந்தெடுப்பார்கள் அப்போ பிஜே வந்து அந்த பெண் சம்பந்தமான விஷயத்தை வெளியிட்டது ஏன் வெளியிடக்கூடாதுல்ல அது பொய் தானே ஏன்னா ஒத்து ரெண்டு பேரும் எதை ஒத்துக்கொண்டார்கள் அது ரைட்டு இவர் ஒத்துக்கிட்டது என்ன அந்த சில மணி நேரங்கள் நான் ஒரு பெண்ணோடு தனித்திருந்தேன் பெரும்பாலும் செய்யலை அப்போ இவர் சொன்னார் அதற்காக நாங்கள் தனிமையில் இருந்ததுக்கு நடவடிக்கை எடுத்தோம் அதை தான் நீ சொல்லியிருக்கணும் இவனுக்கு எவ்வளோ பெரிய கேடு கட்டணுங்கன்னா மார்க்கத்திற்கு எதிராக குரான் சுன்னாவுக்கு எதிராக இந்த பெண் இன்னும் சொன்னால் முத்தம் முத்தம் கொடுத்ததுன்னு சொன்னீங்களா இல்லையா அதை பற்றி பேசுனீங்களா நீங்கள் அதை பற்றி பேசலை அப்போ அவதூறு தானே அது அவர் ஒத்துக்காத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள் அதை நீங்கள் நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியாது அப்ப என்ன செய்வீங்க முபாகலா தான் நீங்கள் கூப்பிட முடியாத நீங்கள் முபாகலா கூப்பிடுவதற்குண்டான யோகியதே கிடையாது அது இல்லை என்றீங்க அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறத நாசர் சொன்ன ஆதாரம் இருக்கா இல்லையா அது எல்லாருக்கும் தெரியுமே இல்லை அப்ப இந்த ஆதாரத்தை கூட மறந்துட்டு மக்களின் மறதியை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கேடுகட்ட ஆட்சியாளர்களை போன்று இன்னைக்கு நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இவர்கள் இவர்களுக்கு தான் கிரவுண்டு கிடையாது தவிர அல்தாஃபிக்கு நூறு சதவீதம் அந்த முபாகலாவிற்கு நியாயத்துக்கு அழைப்பதற்கு கிரவுண்டு இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது பேர் சதி செஞ்சாங்க சதி செய்வதற்கும் பாலை இருக்குதா உங்கள் பாசையில் ஏற்கனவே இல்லைன்னுலப்பா மறுத்தீங்க இப்போ என்னவா சதி செய்வதற்கு அது ரெண்டாவது ஆக மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அல்தாஃபி வந்து ஃபாசிக்கும் அது சொல்லும் போதே எவ்வளோ பெரிய கிரிமினல் பாருங்கள் பிஜே இன்ஜாவுக்கும் ஃபாசிக்கும் பினபையன் பையனு என்று அவர் குரான் வசனத்தை சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபாசிக்கு ஒரு செய்தியை சொன்னால் அதை தீர விசாரிக்கணும் நீங்கள் அவ்வளோ விசாரிக்க வேணாமான்னு அந்தளவு அழகாக தெளிவாக எடுத்து சொன்னான் இவன் இவன் எவ்வளோ பாருங்கள் ஐயோக்கின்னு இந்த பிஜே ஃபாசிக்கு என்றால் யார் அது அல்தாஃபி தான் ஃபாசிக்கு அப்படி பேர் சேர்த்து அல்தாஃபி என்ற ஃபாசிக்கு அவன் ஒரு செய்தியை சொன்னால் இன்று மனமுரண்டாக ஒருத்தனை கேவலப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு செய்தியை சொல்லி இவன் யோக்கிய மாதிரி அப்படி பார்த்தா நீந்தான முதல் ஃபாசிக்கு பிஜே என்ற அயோக்கியினா ஆகிய முதல் ஃபாசிக்கு உன் மீது முபாகலாவுக்கு நாம் அழைத்தும் இல்லை நீ ஏன் வரலை சரி நீ எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னல அதற்கு முபஹலாவுக்கு தயார்னு சொன்னோம் அது நீ அது வந்து உண்மையில் நம்புன அது உண்மைதான் அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தும் சொன்னல சரி அதுக்கு ஏன் முபஹலாவுக்கு நீ வரலை அல்லது என் சம்மந்தமான ஆடியோவே அல்லது வீடியோவே வெளியே எடுப்பான்னு சொன்னோமே முழுமையாக வெளியிட்டியா நீனு அதனால தானே உன்னை பொம்பளை பொறிக்கி நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ ஐயோக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உனக்குமான சூடு சொரணம் இல்லை ஓ நிர்வாகிகளும் சேலை கட்டக்கூடியவர்களை ஏதோ பெட்டைகளை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ பேசுறிய கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா அறுகதையற்றவர்கள் இவர்கள் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்தாஃபி போய் ஃபாசிக்கு கேவலப்படுத்துறது அப்புறம் இன்னொரு கொடுமை நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்தாஃபி பேரை சொல்கிறாங்க எப்படி ஃபக்கீர் முகமது அல்தாஃபி என்று தூக்கி பிடித்தவர்கள் இவர்கள் தான் இப்போ கேவலப்படுத்தணுன்றதுக்காக ஒவ்வொருவரும் சொல்லி வச்ச மாதிரி எப்படின்னா அதாவது ஃபக்கீர் அல் முகமது அல்தாஃபி என்ற ஃபக்கீர் பாபு என்கிற அது ஃபக்கீர் பாபு ஃபக்கீர் பாபுன்னு சொல்லி அல்தாஃபி என்ற அந்த நேம் வந்து ஸ்பாய் பண்ணுறாங்களாம் அது சொல்ல மாட்டாங்களாம் அசிங்கப்படுத்துகிறாங்களாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே குன்னுக்கு மூணு மாட்டி நாலு மாட்டி அதை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இவருடைய விரோதம் அப்படியே பழிச்சுட்டு தெரியுது நீ ஃபக்கீர் பாபுன்னு சொல்றதுனால அல் தரம் குறைஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா கிடையாது நீங்கள் யார் ஒருத்தனை இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா அல்ல அவர்களை சமூகத்தில் கண்ணியப்படுத்துகிறான் சமூகத்தில் தூக்கி நிலையில் நிறுத்துகிறான் வேண்டுமானால் உங்களுடைய ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் வேண்டுமானால் அது சரிசமமாக தெரியுமே தவிர ஏதோ அப்பா இழிவுபடுத்திட்டோம் அசிங்கப்படுத்திட்டோம்ல நின்று பண்ணோம்ல என்று நினைப்பார்களே தவிர பொது வெளியில் அவர்கள் கண்ணியமாக பார்க்கப்படுகிறார்கள் அல்ல அவர்களை கண்ணியப்படுத்தி வைக்கிறான் அப்போ ஃபக்கீர் பாபு என்று இன்னும் ஆயிரம் முறை நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி இன்ஷா இன்ஷால்லா அவரை கண்ணியப்படுத்துவான் அவருக்கு ஹிதாயத்தை தருவான் அவர் நல்லா வருவார் என்று நாங்கள் துவா செய்கிறோம் அப்போ திரும்ப திரும்ப அதை கேவலப்படுத்துகிற அந்த செயலையும் உள்ளார அப்படியே சேர்த்து கொள்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவோன் பொய்யன் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் யார் அல்தாஃபி அதை இவன் சொல்கிறான் கேள்விப்பட்டதுன்னா இந்த கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புகிறான் நாங்கள் அப்படியே பரப்புணும் ஆமாம் நீ கேள்விப்பட்டதை தானே பரப்புன அந்த பெண் சொன்னதை நீ வெளியிட்டியா இல்லையா இந்த மாதிரி என்ன சொன்னார் இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் என்னோட படுத்தார் இந்தந்த அறையெல்லாம் எனக்கு தெரியுன்றத நீ அவகிட்ட நேரடியாக சொன்னதை பரப்புனியே இது நீ பொய்யன்றதுக்கு போதுமான ஆதாரம் எப்படி நீ பரப்பலாம் மார்க்கத்தில் அளவுகூடாது அது பொய் இல்லையா ஒருத்தர் ஏற்றுக்கொண்ட விஷயத்திற்கு மட்டும்தானே நீ வந்து தண்டனை கொடுத்தனு சொல்கிற அப்போ இவ செய்தி எப்படி நீ பரப்புன நீ ஐயோக்கியன் நீனு நீ பொய்யன் என்பதற்கு அல்தாஃபி சொல்வது நூறு சதவீதம் நியாயம் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு நடிப்பு நடித்தானுங்க பாருங்கள் சிப்பத்து கிரியேட் பண்ணுறானுங்க இதெல்லாம் எடுபடலைன்னு தெரியும் அல்தாஃபி நேரலையில் நீ என்ன வாதம் வைத்தீர்களோ எல்லாத்துக்குமே அப்படியே கடை 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 கடன்னு பதில் சொல்லிக்கிட்டே போகிறார் ஒரு கட்டிங் இல்லை எடிட்டிங் இல்லை நேரலையில் ஒரு மனுஷன் ஹக்கை பேசும்போது நேரலையில் அப்படியே பேசிகிட்டே போயிடலாம் தைரியமாக அது ஒரு பிரச்சனையே வராது ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க புயல்ல க்ரியேட் பண்ணணும் அதனால் நேரலையை கட் பண்ணிவிட்டு வந்து வீடியோவை செட் பண்ணுறான் அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த நாற்பது நிமிஷம் வீடியோவில் நானூறு எடிட்டிங்கை பண்ணி அப்படி இல்லை நிறைய கட்டாய் 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 சேர்த்து சேர்த்து இது அங்கே சேரு ஏய் இது இங்கே சேருப்பா இல்லைன்னா தெரிஞ்சிடும் இல்லை இல்லை இந்த வார்த்தை சொல்லாத அதை மாற்று இதை மாற்றுன்னு இவனுங்க காலையிலிருந்து உட்காந்து அதை முப்பத்து ரெண்டு வாட்டி எடிட்டிங் பண்ணி அதை போட்டிருக்கானுங்க பாருங்கள் எதுவுமே எடுபடாதவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கடைசியாக தன்னுடைய கூட்டத்தை தக்க வைப்பதற்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க என்ன ஒரு புர்காவில் மூஞ்ச மூடிய ஒரு பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்தில் புருஷன் ஒருத்தனை உட்காரன்னு உட்கார வைத்துக்கொண்டு அப்துல் நாசர் என்ற தை படிக்கிறான் இந்த பெண்ணிடத்தில் அல்தாஃபி தவறாக நடந்தார் எப்பொழுதெல்லாம் நடந்தார் முதல் இப்படி நடந்தார் இரண்டாவது அப்படி நடந்தார் இல்லை இப்போ ஒரு பத்து வாட்டியாவது தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாப்பில்ல திரும்பி மனுப்பு கேட்டாப்பில் இப்படிலாம் அந்த கடிதத்தில் வருது இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் வந்து பிஜே உடைய தாக்கத்தினால் எழுதப்பட்டது என்பது அதை படிக்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பக்கவா இந்த இடத்துல என்ன வாசகத்தை போடுவானுங்க டிஎன்டிஜே காரங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்களோ அது அப்படியே அதில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நினைப்பாங்களா டிஎன்டிஜே சகோதரர்கள் அடடா இவ்வளோ ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சுருக்காப்பில்லையா ஆதாரத்தை முன்னாலே வச்சுட்டாங்களே இதுதான் ஆதாரத்தை முன்னால் வைக்கிற செயலா இதுவும் கூட பொய் தானடா இது கூட பொய் தானே இது கூட செட்டிங் தானே பண்ணீங்க நீங்கள் இது தெரியாதா எங்களுக்கு ஏடா எனக்கு தெரியும்ல நீ எப்படி செட்டிங் பண்ணுவ அதுக்காக ஒரு பாதிக்கப்பட்ட ஆளுன்னு நீ யாரை கூட்டிகிட்டு வருவ அந்த கூட்டிகிட்டு வந்தது எப்படி நீ பேச வைப்ப எல்லாமே க்ளீனாக எங்களுக்கு தெரியும்ல நீ செய்கிற அயோக்கியத்தனம் ஆக இந்த நாற்பது நிமிடத்தில் நானூறு அயோக்கியத்தனங்களை செய்து அல்தாஃபி முபாகலாவுக்கு இவர்கள் அழைத்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அநீதியான ஒரு ஜமாத் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று அல்தாஃபி முபாலாவுக்கு அழைத்திலிருந்தே இவர்கள் வழிகேடர்கள் இவங்க கொள்கையில் இவனுங்களே உறுதியாக இல்லை தெரிந்து விட்டது இரண்டாவதாக ஒரு பொம்பளையை செட் பண்ணி உட்கார வைத்து கொண்டு ஒன்றரை மணி நேரம் நாலு பக்கம் கடிதம் பேசுகிறானுங்க இந்த கடிதத்தினுடைய அப்படியே எப்படி இருக்குது ஒரு ரஹமுத்துல்லா எழுதுனா ஒரு அப்துல் நாசர் எழுதுனா எப்படி இருக்குமோ பக்காவாக அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கரெக்டாக நடுவில் நடுவில் அந்த குத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் போட்டு தெளிவாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் மூன்றாவதாக இந்த கூட்ட கூட இருக்கிற ஆட்டு மந்தைகள்லாம் இருக்கிறானுங்களே அவனுங்க எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்துறானுங்க ஃபக்கீர் பாபு என்று அசிங்கப்படுத்துறான் பிஜே வந்து என்ன சொல்றது அல்தாஃபி ஃபாசிக் என்று அசிங்கப்படுத்துகிறான் இதையெல்லாம் தாண்டி கலியில் சொல்ற இந்த ஐயோக்கியம் சொல்றான் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்ன செய்வார்களாம் மீறினால் அதை வெளியிடுவோம் எப்படி ரசாக்கு சொன்னாங்கல்ல மேல் பட்டாம்பாக்கம் ராசாக்கு இருக்கிறார்ல அந்த சகோதரருக்கு எழுதுனானுங்கல்ல ஏதாவது ஒம்மன் இப்படி பண்ணிச்சு இது நீ இப்படி நடந்துச்சு நீ அங்கே போய் படுத்த இப்படிலாம் எழுதி அந்த ஆளுடைய வாழ்க்கை அந்த மனைவியுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை நாசப்படுத்தினானுங்களே அந்த மாதிரி அல்தாஃபியை நாங்கள் நாசப்படுத்துவோம் அதுக்கு தான் தயார் வந்துட்டார் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா நீங்கள் வந்து ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சிட்டா உங்கள் கொள்கையை வந்து தப்புன்னு ஒருத்தன் சொல்ல வந்து விட்டால் அவன் மனைவி மக்கள் குடும்பம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துவீர்கள் என்பதை அல்தாஃபி உணர்ந்து தான் இருக்கிறார் அதனால தான் வெளியே வந்திருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை தர வேண்டும் சத்தியத்தில் அவர் உறுதியாக நிலைநிறுத்த செய்ய வேண்டும் அப்படி நாமளும் பிரார்த்திக்கிறோம் அப்படி வந்தவற்றை நீங்கள் என்னத்தை மிரட்டுறீங்க உங்கள் வித்த என்ன நினக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்களுடைய போலியான முகத்தை அல்லாஹ் மிக விரைவில் இன்ஷா அல்லா தோல் காட்டுவான் நிச்சயமாக உங்களுடைய இந்த ஐயோக்கியத்தனத்திற்கு உங்களுடைய இந்த அநீதியான தீர்ப்புக்கு மக்கள் மத்தியில் ஒரு சகோதரனை இழிவுபடுத்தக்கூடியதற்கு அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனையை வழங்குவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக நாங்கள் அல்லாஹூடத்தில் துவா செய்கிறோம் இன்னும் ஒருபடி மேலாக பிஜே என்ற இந்த வழிகேடன் இவன் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஒன்று இவனுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும் அல்லது இவன் வழிகேடன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாஹூடத்தில் நாங்கள் துவா செய்த வண்ணமாக இந்த பதிவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் வாக்ரதவானா அலமது இல்லாஹி அப்துல்லமீன் அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்